ஹல்லேலூயா. வேதாகமத்தில் எனக்கு அதிகமாக பிடிச்ச ஒரு நபர்னா ஒரு தாவீது. ரோமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டால், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவருடைய பலவீனத்தை பார்க்காதீங்க, அவருக்குள் இருந்த விசுவாசத்தை பாருங்க. ரோமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ரோமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்ற சாட்சியை வாங்கிட்டார். ரோமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எந்த இடம் பார்க்கல. ஆண்டவர் அந்த தாவீது ஆண்டவர் ஆராதிக்க தகப்பனுடைய அன்பு முழுமையாக அவருக்கு கிடைக்கல, தாயினுடைய அன்பு முழுமையாக கிடைக்கல, அவருடைய அண்ணன்களுடைய அன்பு முழுமையாக கிடைக்கல. வீட்டில் கடைக்குட்டி பிள்ளை எங்க இருக்கணும்? வீட்டில் கடைக்குட்டி பிள்ளை எங்க இருக்கணும்? கடைக்குட்டி பிள்ளைங்க எப்பவுமே அம்மா பாசமாக இருப்பாங்க. அப்பா அம்மா பாசத்தில் யார் இருப்பாங்க? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் நாலு பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா யார்கிட்ட இருப்பாங்க? ஆமே, யார்கிட்ட இருப்பாங்க? அந்த கடைசி பிள்ளைகிட்ட தான் அந்த அப்பா அம்மா இருப்பாங்க, அதிகமாக நேசிப்பாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி எதுவும் கிடைக்கல. அப்பாவுடைய அன்பு முழுசாக கிடைக்கல, அம்மாவுடைய அன்பு முழுசாக கிடைக்கல. இது பெரிய ஹிஸ்ட்ரி, அது இப்போ நான் சொல்ல முடியாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன்களுடைய அன்பு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. வேலைக்காரரோடு வேலைக்காரா அப்பாவுடைய ஆடை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வனாந்திரத்தில் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். டீனேஜ் பையன், ஒரு 14-15 வயசு பையன், ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இடம் முக்கியம் இல்லை. அந்த வனாந்திரத்தில் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவாவியானவர் சவுளை விட்டு விலகி தாவீதின் மீது வந்து அமர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏம்பா நான் தள்ளிட்டேன், சவுளுக்காக எவ்வளவு நேரம் நீ அழுதுட்டு நீ எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துக்கு இறங்கி வருவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் அவன் ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அவன் போடுற அந்த கிட்டாரு, அவன் போடுற அந்த ஆராதனையை கர்த்தர் மகிமைப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்லட்டுமா? ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத இருக்கலாம், ஒரு பெரிய குயர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய பாடகர் கூட்டம் இல்லாமல் இருக்கலாம், தனியா நீ உட்கார்ந்து ஒருவேளை நல்ல ராகம் இல்லாமல் இருக்கலாம், நீ ஆண்டவருடைய நாமத்தை வாய் நிறைய கனம் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை நீ பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை வாயினாலே அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலில் இருக்கிறாங்கன்றதுக்காக மோசகிட்ட ஆண்டவர் சொல்றார். மோசகிட்ட அந்த மோரியா அந்த மலையில் என்ன, மீதியானிய மலையில் ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசையோடு பேசிட்டு இருக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். எப்பா மோசே, என் ஜனங்கள் ஆளோட்டிகளால் படுகிற அந்த சூழ்நிலை என்ன பண்ணிட்டேன் நானே, பார்க்கவே பார்த்து அவங்களுடைய பெருமூச்சை, அவங்க விடுற அந்த பெருமூச்சை நான் கேட்கவே கேட்டு, கூக்குரலை கேட்கவே கேட்டு, அவங்க நெருக்கத்தை எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரு அந்தரங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களை முகத்தை தான் பார்க்குறேன், அந்த ஆண்டவர் எதை திரும்ப பார்க்குறாரு? நொறுங்கி போன உன் இருதயத்தை பார்க்குறாரு, வேதனைப்படுகிற உன் இருதயத்தை பார்க்குறாரு. வெளியே சொல்ல முடியாமல் நீ பெருமூச்சு விட்டு அழுதுட்டுருக்கிறிய, அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டுட்டாரு. ஓ, உன் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துட்டாரு, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, அவர் உன் சூழ்நிலையை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, உன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்களை விடுவிக்க யாரையா இருக்கிறாங்க, எங்கள் கணவர் என்ன கண்டுக்கிறதில்ல, என் மனைவி என்ன கண்டுக்கிறதில்ல, என் பிள்ளைங்க என்ன தவிக்க விட்டுட்டாங்க, எல்லாரையும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் சொல்கிற நல்லா கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலையும் நீ கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிற அறிவு உனக்கு இருக்குமானால், கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துகிற அனுபவம் உனக்கு இருக்குமானால்,
கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிற அனுபவம் உனக்கு இருக்குமானால், துதி சத்தத்தை எழுப்புகிற கிருபை உனக்கு இருக்குமானால், எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. நீ தனிமையா இருந்தாலும் கர்த்தர் உனக்கா இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வயசாயிச்சு பாஸ்டர், இனி நான் யாரை நம்புறதுன்னு தெரியல. யாரையும் நம்பாத, உன் பிள்ளைங்களை நம்பி கர்த்தர் இந்த பூமியில் உன்னை அனுப்பல. கர்த்தரை நம்பி நான் பிழைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையோ குறைவு படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என்ன பாஸ்டர் பண்றது, வயசாயிடுச்சு, இப்ப பிள்ளைங்களை தான் சார்ந்துக்கணும். இல்லை இல்லை இல்லை, நோ, பிள்ளைங்களை சாரக்கூடாது. கரங்களை உயர்த்தி வரோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்ல அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா. பிள்ளைங்களை சாரக்கூடாது. நம்ம யாரை சாரணும்? தேவனை சார்ந்துக்கணும். நீ பிள்ளைய சார்ந்தேனா புள்ள உன நடுத்தரில் விட்டு போயிடுவான். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எத்தனையோ வயதானவர்கள் எனக்கு நடுத்தருள் நிற்கிறாங்க. எத்தனையோ பிச்சை எடுக்கிறவள நான் பார்த்துருக்குறேன். அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்ல சம்பாதித்த பெரிய முதியவர்கள், ஆனால் இப்போது அந்த வயதான முதியோர் இல்லத்தில் அவங்கள சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு நல்ல கவனிங்க. யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கணும், அதுதான் அவங்க ஆசை. நீ பேசலைன்னா கூட பரவாயில்ல, நீ சாப்பாடு போடலைன்னா கூட பரவாயில்ல, அந்த புள்ள கவனிக்கலாம் கூட போகிற, அந்த புள்ள முகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பசி ஆறிடும். அது தாங்க தாய் தகப்பனுடைய குணம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய குணம் என்ன சொல்லுங்க? அவன் புள்ள கண்டுக்கிறானோ கண்டுக்கலையோ, விசாரிக்கிறானோ விசாரிக்கிறாளையோ, அப்படி அந்த ஓர கண்ணில் அவன் புள்ளைய பார்த்துட்டா போதும், அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த பேர பிள்ளைங்க விளையாடுறதை அப்படி பார்த்துட்டா அதில் ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? எத்தனையோ பேர் இது அன்புக்காக ஏங்குறாங்க. காரணம் தெரியுமா? பிள்ளைங்கள் அதிகமாக நம்பிட்டாங்க. பிள்ளைங்க தான் எங்களை கவனிப்பாங்கன்னு ரொம்ப நம்பிட்டாங்க. நான் சொல்லட்டுமா? பிள்ளைகளை நம்பிட்டவங்க நிறைய பேர் நடுத்தரில் இருக்கிறாங்க. கர்த்தரை நம்பினவங்க எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி வருமானம் இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படாத, கர்த்தரை நம்பு. கர்த்தர் புது வருமானத்தை தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்ல, அதான் இன்றைக்கி ஆண்டர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது எந்த இடம், எந்த இடம்ன்றது முக்கியம் இல்லை, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது எங்கே ஆராதிக்கிறாரு? வனாந்திரத்தில் ஆராதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியல் எங்கே ஆராதிக்கிறாங்க? அடிமைத்தன தேசமாகிய எங்க எங்க பாபிலோன்ல, பாபிலோன்ல அவங்க ஆராதிக்கிறாங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறாங்க. அந்த 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 நெருப்புக்கு முன்னால் நிக்க வச்சுட்டு தாள அந்த சிலையை வணங்கணும்னு சொல்லும் போது கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் கனப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சொல்ற நேபுகாத்து நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எப்போ கர்த்தருடைய நாமத்துக்காக அவங்க வைராக்கியமா எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாங்களோ, அப்பொழுது நெருப்புக்கு நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கரங்களை தட்டி கத்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? அல்லேலூயா. சூளை போல எரியிற நெருப்பு ஏற்கனவே சூளை மாதிரி எரியுது. இப்ப ராஜாவுக்கு கடுங்கோபம், உச்ச கோபம் வந்துருச்சு. ஆகவே அவருடைய உச்சத்துக்கு இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு? ஏழு மடங்கு சூளை போல என்ன பண்ணாரு? ஆமா, அவருடைய உச்ச கோபம் எவ்வளவுக்குதோ அவ்வளவு சூடாக்கிட்டாரு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? தூக்கிட்டு போன மிலிட்டரியார, தூக்கிட்டு போன பலசாலிங்கெல்லாம் நெருப்புல சுருண்டு விழுந்து கீழே விழுந்துட்டா. நெருப்புக்கிட்டே போல, நெருப்பு பக்கத்துல போகும்போதே சுருண்டு விழுந்துட்டான். எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பாங்களா. நான் வந்து எந்த ஸ்தலன்றது முக்கியம் இல்லை, அது வனாந்திரமா இருக்கலாம், அது எகிப்தா இருக்கலாம், ராமன் சொல்லுங்க பாக்கலாம், அல்லது அது பாபிலோனா இருக்கலாம். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஏய், என் நாமத்தை நீ எப்ப பிரஸ்தாபப்படுத்துறியோ அப்பொழுது நான் அங்க வருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் வருவேன். நீ ஒண்ணா இருந்தாலும் வருவேன், ரெண்டு பேரா இருந்தாலும் வருவேன், ஒரு கூட்டமா இருந்தாலும் வருவேன். நீ ஒண்டியா இருக்கிறதால வராமலாம் இருக்க மாட்டேன். தாவீது ஒண்டியாதான் எல்லா சவாலையும் ஜெயிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க?
கரங்களை உயர்த்துவர். ஆமென் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர். உனக்கு துதிக்கிற கிருபை இருக்கா? தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கிருபை இருக்கா? அப்படி நாமத்தை கனம் பண்ணுகிற இருதயம் இருக்கா? போதும், கர்த்தர் உன் நடுவில் இறங்கி வந்துடுவாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் இறங்கி வருவார். எகிப்தில் ஜனங்க கூப்பிடவே இல்லை. அவங்க ஆளோட்டிகள் நிமித்தமாக படுற பாடுகளை கர்த்தர் பார்த்துட்டு, அப்புறம் அவங்க கூக்குரலை கர்த்தர் கேட்டுட்டு, அப்புறம் அவங்க நெருக்கத்தெல்லாம் அறிஞ்சிட்டு மோசக்கிட்ட நேரம் வந்து நின்ட்டாரு. மோசே, என்னால் இனி தாங்க முடியாது, நான் இறங்கிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு சொல்லு சொல்லு. நான் என்ன பண்ணிட்டேன்? என் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நான் இறங்கிட்டேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், நலமும் விசாலமான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நான் இறங்கிட்டேன். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், நான் இறங்கிட்டேன். ஆனா யார் ரெடியா இல்லை? மோச ரெடியா இல்லை. நீ இறங்கினா எனக்கு என்னயா? அல்லேலூயா. எத்தனையோ முறை தட்டி 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 விடுறான். இந்த 11 வசனம் சொல்லுது, பார்வோனுக்கு முன்னால போய் நான் நிற்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஏன்னு கேட்டால், ஏற்கனவே அவன் எங்கே தான் வாழ்ந்தவன்? பார்வோனுடைய அரண்மனையில், பார்வோனுடைய குமாரர்களில் ஒருவனா ராஜ வம்சத்தில் தான் வளர்ந்தவன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ராஜா வீட்டு பிள்ளைகளோடவே வளர்ந்தவன், இளவரசனாக வளர்ந்தவன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனால் அவன் அவ்வளவு அறிவுள்ளவனா, அவ்வளவு அதிகாரம் உள்ளவனா, மாம்சத்தில் அவ்வளோ பலன் உள்ளவனா இருக்கும்போது அங்கே எபிரேயர்களுக்காக அவன் எழும்பி ஒரு எகிப்தியனை கொண்டு தான் போட்டான். அவ்வளோதான் அவனால் முடிஞ்சிச்சு. அவன் லைஃப் என்னாச்சு? தோற்று போச்சு. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? மறுபடியும் அவனுக்கு 40 வருஷத்துக்கு பின்னால் நடந்ததை மறுபடியும் யோசித்து பார்க்குறான். 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? ஐயோ, நான் பார்வை, அதுக்காக தான் நான் பார்வோனை விட்டு வெளியே வந்தேன். இப்போ திரும்பவும் போய் பார்வோனுக்கு முன்னால் நிற்கணுமா? ஆண்டவரே, இது என்னால் முடியாது, நான் போய் ஏமாத்துறேன் ஆண்டவரே. அங்கே போய் நிற்கிறதுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு தோல்வி, ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு காரியத்தை பேச சொன்னார். அவர் என்ன பண்ணார்? ஏற்கனவே நடந்த விஷயத்தை அவர் பயன்படுத்திட்டார், பழைய அனுபவத்தை அவர் பயன்படுத்திட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக தான் நடத்துவார். அவர்கிட்ட கோடி கோடி வழிகள் உண்டு. நீ ஒரே வழியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காத. வித்தியாசம் வித்தியாசமாய் கர்த்தர் உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு அற்புதம் நடக்காது, வித்தியாசமாக நடத்துவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு குருடனை நீ சுகமடையன்னு சொன்னார். ஒரு குருடனை எச்ச துப்பி என்ன பண்ணாரு? காலில் குழப்பி கண்ணில் பூசினார். போய் சிலவாம குளிர் என்னன்னு கழுவுனாரு. இன்னொரு குருடனுக்கு சொன்னாரு, ஏய், நீ உன் விசுவாசத்தின் பிறகு ஆக கடுவுனாரு. எல்லாம் குருடன் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்கெல்லாம் கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி சுகமாக்கலை. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசம் வித்தியாசமாய், ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நீ பிடிச்சிக்கிட்டு இது நடக்காதுன்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இறங்கிட்டேன்? உன் வாழ்க்கையை பாலும் தேனுமாய் மாற்றுவதற்கு. கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பாங்களா. உன் தரித்திரத்தை எல்லாம் மாற்றுவதற்கு, உன் அடிமை தனத்தை எல்லாம் மாற்றுவதற்கு, உன் அங்கலாய்ப்பை மாற்றுவதற்கு, நீ ஒருவேளை சாப்பாட்டுக்காகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் உனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணு. வாக்குத்தத்த தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? வாக்கு பண்ணிட்டார், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது சொல்றாரு, நலமும் விசாலமான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? நீ நெருக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நிறைந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 2004 என்னுடைய திருமணத்தை முடிச்சுட்டு ஊழியத்தை வந்து இங்கே ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நெருக்கம். என்ன நெருக்கம்னா, பல எங்கள் அண்ணா என்னை பார்த்து சொல்கிறாரு, பிரதர், நீங்க புது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, காலையிலனா வேலைக்கு போயிடுங்க, சாயங்காலம்னா ஊழியத்துக்கு போங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சாயங்காலத்துல தான் சபையார் வீட்ல இருப்பாங்க. சோம்பேறியா இருக்காத. என்ன பண்ண? ஊழியக்காரனை பார்த்தா சோம்பேறியா தெரியுது. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா.
அவன் முட்டி போடுறது, அவன் தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறது, தேவ சமூகத்தில் நிற்கிறது உன்னால் செய்ய முடியுமா? சொல்லு, உங்களுக்கு புரியுதா? லேலோயா, பிரைஸ் த லார்ட், லேலோயா. அப்போ சொன்னார், ஒரு நெருக்கம், ஒரு நெருக்கம். ஆனால் நான் என்ன பண்ணது தெரியுமா? அன்னைக்கு ராத்திரியே, பிரதர், கர்த்தர் என்னை அழைத்தது உண்மையானால் இன்னிலிருந்து இந்த வீட்டில் நான் இருக்கிறது இல்லை, இன்றைக்கி ராத்திரி என் வீட்டை காலி பண்ணுறேன். கர்த்தர் என்னை நடத்துகிறாரா இல்லையான்றதை ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், கர்த்தர் என்னை அழைத்தது உண்மையானால் ஹவுஸ் விசிட்டிங் போனால் காணிக்கு வாங்க மாட்டேன், யாருன்னா அரிசி கொடுத்தா, பருப்பு கொடுத்தா, எண்ணெய் கொடுத்தா, காய் கொடுத்தா வாங்கிட்டு வர மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்துகிறதா தான் என் கால் மாட்டில் அது வந்து வெல்லணும். அப்போஸ்தலருடைய காலில் வந்து பணம் வந்து கொட்டிச்சில, பணத்தை என் மைண்டில் வைக்க மாட்டேன், பணத்தை என் காலுக்குள்ள தான் வைப்பேன். புரிஞ்சுங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே லோயா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பேர் கூட பணத்தை தூக்கி எங்கே வச்சுக்கிறாங்க? பணத்தை தூக்கி எங்கே வச்சுக்கிறாங்க? மண்டையில் வச்சுக்கிறாங்க. மண்டையில் இருக்க வேண்டியது கர்த்தர் மாத்திரம்தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவஜன், நீங்கள் நம்பனா நம்புங்க, நம்ப கட்டி போங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் விசுவாசிங்க எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் வந்தாக்கா கொஞ்சம் புளி கொடுக்குறேன்னு போகிறீங்களா? இத்தனை கிராமத்தில் ஊழியம் பண்ணுறோம். முருங்கா கொடுக்குற பாஸ்டர் கொஞ்சம் எட்டு போகிறீங்களா? கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும், எங்கள் பாஸ்டர் கொடுத்தா என்ன பண்ண மாட்டார், இங்கே வாங்க மாட்டார். நீ கொடுக்கணும், என் மேலே பரிதாபம் நீ எவனும் படக்கூடாது. என்னை அழைத்தவர் பரிசுத்தார், என்னை நடத்துகிறவர் அவர். உறாமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, காக்கா இல்லைனா ஆண்டவர் எது பஞ்சகாலத்தில் காக்கா அனுப்புனார். காக்கா இல்லைனா சொல்லுங்க, காக்கா இல்லைனா யாரு? விதவை. விதவை இல்லைனா யாரு? தேவ தூதன். தேவ தூதன் இல்லைனா தேவனே இறங்கிடுவார், ஏன்னா அனுப்புனவர் அவரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நினச்சக்கூடாது, நாங்கள் கொடுக்குறதுல தான் பாஸ்டர் இப்படிக்கிறாரு அப்படிக்கிறாரு. ஏ, நீ கொடுக்காந்தா நிறுத்திறான் ஒரு வருஷத்துக்கு. நாங்கள் சாப்பிட்றோமா இல்லையான்னு பாரு, இதை விட பெரிய பில்டிங் கட்டுறமா இல்லையான்னு பாரு. புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்து ராம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே லோயா, சவால் விட்டு சொல்வேன் எங்கள் சபையில் நான். பிரைஸ் தி லார்ட். அல்லே லோயா, நீங்கள் எல்லாம் கொடுக்குறத நிறுத்துங்க, கர்த்தர் என்னை நடத்துகிறாரா இல்லையான்னு பாருங்க. அப்படின்னு ரெண்டு மாதம் காணிக்கை எடுக்கலை, தூக்கி வச்சிட்டேன். என்னை கர்த்தர் நடத்துகிறாரா இல்லையா? கரங்களை உயர்த்து ராம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே லோயா, கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. ஏதை சொல்ற, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? நிறைய சப்ஜெக்ட் அப்படியே உள்ளத்துல நான் பேச பேச, நான் இதை தியானிக்க தியானிக்க என் இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே, கண்டிப்பா எங்க வாழ்க்கையில நாங்கள் உங்களுடைய நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துறோமோ ராமேன் சொல்லுங்க பாங்கலாம், அங்கெல்லாம் நீங்க இறங்கி வருவீங்க. இடம் முக்கியம் அல்ல, அவருடைய நாமத்தை நீ கனம் பண்றதுதான் முக்கியம். ராமேன் சொல்லுங்க பாங்கலாம். அவருடைய நாமத்தை கனம் பண்றது அவர் மேல் நம்பி வைக்கிற விசுவாசம். ராமேன் சொல்லுங்க பாங்கலாம். அவரை நீ நம்புற நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்த விடாது. அவரை நம்புற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையை நம்புற நம்பிக்கை, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புற நம்பிக்கை, அந்த விசுவாசம் உன் முகத்தை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பாங்கலாம். அல்லேலூயா. என்ன கருமையான தேவட பிள்ளைகளை, இந்த காலை வழியில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறது, ஒரு தாவீதுக்கு வனாந்தரத்தில் இறங்கினவர், ஒரு தானியேலுக்கு அரண்மனையில், அந்த பெலிஸ்தி அரண்மனையில் இறங்கினவர், ஓ அநேக பரிசுத்தம சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு அந்த பெலிஸ்திய வனாந்தரத்தில் இறங்கினவர், அந்த சூளை போல எரிகிற நெருப்பில் அந்த அந்த அடுப்பு வாசனை கூட, அந்த நெருப்பு வாசனை கூட, அந்த சாம்பல் வாசனை கூட அவங்க மேலே வீசலை. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கூப்பிட்டுட்டு அவங்க கால்ல விழுறா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கரங்களை உயர்த்து அல்லேலூயா. நீ எந்த இடம்ன்றது முக்கியம் இல்ல, நீ எங்க நின்னு யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்கிறியா? எதுவுமே என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது பாஸ்டர், நான் ஒண்டியா நின்னு அழுதுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திட்டியனா கர்த்தர் உன்னிடத்துல இறங்கி வர்றாரு. ஒரு எகிப்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வந்துட்டு வரு, அங்க யாரும் கூப்பிடல, கண்ணீர் வடி முடியல.
நான் இறங்கிட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? இறங்கிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்கலா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கைக்கு நேராக இறங்கி இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தாசா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அல்லது எந்த இடத்திலும், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தானம்னா என்னங்க? இடம். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒருவேளை நஷ்டப்பட்ட இடமா இருக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடமா இருக்கலாம், ஒருவேளை நீ கண்ணீர் சிந்துகிற இடமா இருக்கலாம், ஒருவேளை எல்லாராலும் தவிக்கப்பட்ட இடமா இருக்கலாம், எல்லாராலும் கலட்டி விடப்பட்ட இடமா இருக்கலாம், ஒருவேளை எல்லாராலும் அன்பில் தூக்கி எறியப்பட்ட இடமா இருக்கலாம், ஒருவேளை நீ எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நீ கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியனா, அப்படி நாமத்தை துதிக்க ஆரம்பிச்சிட்டியனா, அவரை தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியனா, அவரை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டியனா, கர்த்தர் உன்னிடத்தில் இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க வேலையை நம்புறதை விட, உங்க படிப்பை நம்புறதை விட, உங்க அப்பா அம்மாவை நம்புறதை விட, உங்களுடைய செல்வாக்குகளை நம்புறதை விட, உங்க பலனை நம்புறதை விட, உங்க சுகத்தை நம்புறதை விட, எதையும் நம்புற இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாய, இப்ப பார்க்கறது நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்து மேல உனக்கு நம்பிக்கை வந்து அவரை துதிக்க 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 உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் அடைந்துகிட்டே இருக்கும். ஆச்சரியமா அநேகர் வாழ்க்கைய பார்ப்பாங்க, ஏ இந்த பிரதர் இப்படி இருந்தாரு, இவ்வளவு கடன்ல இருந்தாரு, இவ்வளவு அவமானத்துல இருந்தாரு, இவ்வளவு பிரச்சனையில இருந்தாரு, இவ்வளவு துக்கத்துல இருந்தாரு, வாழ்வதற்கு வழி இல்லாம இருந்தாரு. ஆமாயா, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சாரு, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாரு, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாரு, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாரு, கர்த்தர் அவருடைய வாழ்க்கைக்கு இறங்கிட்டாரு, அவருடைய பிசினஸுக்கு இறங்கிட்டாரு, அவருடைய குடும்பத்துக்கு இறங்கிட்டாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்கிட்டாரு, அவருடைய மனைவிக்கு இறங்கிட்டாரு, அவருடைய எல்லைக்கு இறங்கிட்டாரு, அவருடைய பிசினஸுக்கு இறங்கிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, அவர் இறங்குகிற தேவன்,